சினத்தின் உரிமை, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு, அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலைவளம் எல்லாவற்றையும் காப்பது, அந்த கடமையும் பொறுப்பையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அற்ப தோல்வி வெற்றிக்கெல்லாம் கவலைப்படுகிறது. தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்பவன் எவனோ அவனை ஆக சிறந்த வீரன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் தோற்றோம் பலமுறை. யாரிடம்? என் அப்பா அம்மாவிடம், என் அண்ணன் தம்பிகளிடம் தோற்றது நாங்கள் இல்லை. என் அன்பு மக்களே, என் மக்கள், என் மக்கள் தோற்றார்கள். யாருக்கு? இவர்களுக்கு வாக்களித்து. எதையுமே பெறவில்லையே என் மக்கள், அதனால் அவர்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள். எங்கிருந்து வந்தோம்? அங்கிருந்து வந்தோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் நாங்கள் இன்று உங்கள் முன்னாடி வந்தோம். ஏன்? பொறுத்து பொறுத்து சகித்து சகித்து யார் சரி செய்வது? யாரோ ஒருவர் வருவார் என்று காத்திருக்காதே. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்தது இல்லை. இருப்பவர்களில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து விடும் என்கிறார்கள். அப்படித்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் வந்தான், அப்படித்தான் உங்கள் மகன் நான் வந்தேன், அப்படித்தான் இவர்கள் எல்லாம் என் கையை பற்றி கொண்டு வருகிறார்கள். 32 லட்சம் மான தமிழர்கள், ஒரு பின்புலமும் இல்லாத எளிய மகன் எனக்கு. 32 லட்சம் மான தமிழர்கள் மங்களாக இருந்த சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டில் 70 ஆண்டு 60 ஆண்டுகள கட்சிக்கு இடையே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று உயர்த்தினார்கள். என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த மகன் எனக்கு, என் தம்பிக்கு, என் தங்கைக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், போடாது போங்கள், ஆனால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். இந்த அயோக்கியர்களுக்கு போட்டுக்கொள் நாட்டை நாசமாக்கிறது. தயவு செய்து ஓட்டு போட போட போடவே தயவு செய்து போட்ட தயவு செய்து போட்ட போற்றாத போற்றாத போற்றாத. அது எப்படி ஆயிரும்? நல்லா சமைச்சு வச்சு நீனும் சாப்பிடாம மற்றவனும் கொடுக்காம குப்பையில் கொண்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிரும். தயவு செய்து 50 வருஷமாக இவங்களுக்கு 60 வருஷமாக போட்டு நீ செஞ்ச சாதனை என்ன? நீ பெத்த பிள்ளைகளை நடுரோட்டில் போட்டது தான். நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் இருக்கிறனால உரிமை இழந்து காவிரியில் தண்ணி இல்லை, முல்லைப்பெரால் தண்ணி இல்லை, மீத்த நீத்தன் இருக்குன்னு என் பூமி தாய் ஈரக்குலையாக இருக்கிறேன். பூமியிலிருந்து தண்ணி எடுத்தால் விஷமாக மஞ்சளாக வருது, சோறு ஆக்கினா மஞ்சள் புத்து நிற்குது, காற்று நஞ்சாயிருச்சு, காற்றை சுவாசிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கு என் பிள்ளைய. கந்தக துகள், பெட்ரோல், டீசல் துகளை சுவாசிக்குது. 100 மரணம் பட்டியல் எடுத்து பார்த்தா 90 பேர் புற்றில் சாகிறான். அப்போ அங்குன்று இங்குன்றுமா புற்றுநோய் என்று கேள்விப்பட்டது. இப்போ புற்றுநோய் அல்ல, அது ஒரு தொற்று போல பரவி கொண்டிருக்கிறது. 3 வயது குழந்தை புற்றுநோயில் சாகிறாள். என்னடா, கஞ்சா குடித்தாளா, சிகரெட் பிடிச்சாளா, பான்பராக பிடிச்சாளா, சாராயம் குடித்தாளா? ஒன்றும் இல்லை, தாய் மாரில் பால் குடித்தா. தாய்ப்பால் எப்படா நஞ்சாச்சு? தாய் தின்ன உணவு நஞ்சாச்சு. காய்கறி நஞ்சு, பழங்கள் நஞ்சு, நிசன் நீர் நஞ்சு, சோறு நஞ்சு. நஞ்சை தின்னு சிறுக சிறுக செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கெஞ்சினான். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கணவன். அதை நிறைவேற்ற ஓடி வந்தோம், உங்களை தேடி ஓடி வந்தோம். தொலைதூரத்திலிருந்து தொலைதூரத்திலிருந்து வாரோம். எங்கள் முகங்கள் வாடி இருக்குது, எங்கள் கண்கள் உள்ளேவே இருக்கிறது, எங்கள் உடல் இழைத்து களைத்திருக்க காரணம் ரொம்ப தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம். என் அருமை பெற்றோர்களே, உங்களைத்தான் தேடி வருகிறோம். எதற்காக? உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நாடி வருகிறோம், நாடி வருகிறோம். தேடுங்கள் தேடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்கிறார் இயேசுபிரான். நீங்கள் தட்டுங்கள், உரிமைக்காக தட்டுங்கள், தட்டுங்கள் என் அன்பு மக்களே, தட்டுங்கள். தயவு செய்து பாருங்கள், தயவு செய்து தயவு செய்து பாருங்கள். அந்த கடைக்கு போனால் நல்ல சேலை கிடைக்கும், நல்ல சட்டை கிடைக்கும் என்று போகிறீர்கள். என் அருமை தாய்மார்கள், ஒரு சேலை வாங்குவதற்கு 100 சேலையை புரட்டு புரட்டு என்று புரட்டி பார்க்கிறீர்கள். அதில் 1 சேலை எடுக்கிறீர்கள். 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே இவ்வளவு தேடும்போது 5 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை நீங்கள் ஏன் தேடமாட்டுகிறீர்கள்? ஒரு வேட்பாளரை ஏன் தேடமாட்டீர்கள்? அந்த கடையிலே புரட்டா நல்லா கிடைக்கும், அந்த கடையில் சுக்கா பக்காவாக இருக்கும், அந்த கடையில் தங்கம் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும், அந்த கடையில் அங்கே அந்த கடையில் செல்ஃபோன் நியூ மாடல்லாம் கிடைக்கும் என்று தேடி போகிற என் உடன் பிறந்தார்களே, ஒரு தடவை தேடுங்கள். உங்களுக்கான தலைவனை ஒரு தடவை தேடுங்கள். தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் கரைக்கும் போது சுவையை கூட்டுகிற சர்க்கரை உப்பை போல இருக்கணும். தலைவர் என்பவன் யார்? தன்னையே எரித்துக்கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தரும் மெழுகுபருத்தி போல இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு தலைவனை தேடு. தனி மனித அபிமானத்தை கைவிடு
நல்ல தத்துவத்தை தலைமையேற்று கத்துக்கொள், அதை கத்துக்கொள். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துறதை கைவிடு. ரொம்ப நாளாக போட்டாச்சு உதய சூரியன், ரொம்ப நாளாக போட்டாச்சு ரெட்டலை போட்டாச்சு. எது ஒன்றிலையும் புதுசு தேடுற என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவனே, எது ஒன்றும் எது ஒன்றையும் புதுசு தேடுகிறியே? ஒரு செல்ஃபோன் புதுசாக வந்தால் பயன்படுத்தி பார்க்க நினைக்கிறியே? ஒரு வாட்ச் புதுசாக வந்தால் வாங்கி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியே? ஒரு சோப்பு புதுசாக வந்தால் போட்டு குளிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியே? எல்லாத்துலேயும் புதுசு தர நீ 70 வருஷமா 60 வருஷமா ஏன் ஒரே சின்னத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு கிடக்கிற? விடு விடு விடு. இந்த தாமரை மலரும், தாமரை மலரும்னா தாமரை தண்ணியில் மலரும். தமிழன் கண்ணீரில் எப்படா மலரும்? எப்படி மலரும்? எப்படி மலரும்? கை கை சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு ஒருத்தன் போடலாமாடா? நல்ல மான தமிழ் மகன் போடலாமா? உன் இனத்தை கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்து உதவிய கை, உன் இனத்தை கொள்வதற்கு வட்டியில்லாத கடனாக பல லட்சம் கோடிகளை எண்ணி கொடுத்த கை, அந்த கையை உற்று பார். உன் தாய் சிந்திய ரத்தம், உன் தங்கை சிந்திய ரத்தம் அந்த கைகளில் படிந்திருக்கும், கரையாக படிந்திருக்கும். தூரத்திலே தூரத்திலே இங்கே சோதனை சாவடியை போட்டுவிட்டு தூரத்திலே அப்பாவுக்கு முன்பு மகனை, அம்மாவுக்கு முன்பு மகனை, அக்காவுக்கு முன்பு தங்கையை, அண்ணனுக்கு முன்பு தங்கையை நிர்வாணப்படுத்தி, தாய் தந்தை நிர்வாணப்படுத்தி, கையை இப்படி உயர்த்தி நடந்து வாருங்கள் என்று நிறுத்தி சிங்கள இராணுவர்கள் சோதிக்கும் போது நம்ம அக்கா தங்கை மார்பை அப்படி பிடித்து திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டான் சிங்களன். கேட்க வைத்த கை இந்த கை, இந்த கை. அந்த கைக்கு நீ ஓட்டு போட்டால் நீ ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மகனையும் விட்டால் எடுத்து சொல்ல உனக்கு நாதி இருக்காது. யாரு பேசுவா உனக்கு? யாரு பேசுவா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யாரு பேசுவா? வெயில் நீ யாரு பேசுவா? நீ என்ன எனக்கு 5 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டியா? இல்லை என் தம்பி தங்கச்சி எல்லாம் எம்பி எம்எல்ஏ அனுப்பிட்டியா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரலை, 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்க. காரணம் என்ன? நம்பிக்கை, உன் மேலே இருக்க காதல். உன்னை விட்டுட்டு போக முடியல, ஏன் உன் கூட பிறந்துட்டேன். இந்த நாட்டில் என்னடா கோட்பாடு? சக மனிதனில் பிறப்பில் தாழ்த்தி உயர்த்தி, ஒரு மனிதனை தாழ்த்தி அவனை இழிசாதி தாழ்ந்தவன் என்று சக மனிதனை வீழ்த்தி சுகம் காணுகிற நோய் மனநோய். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் படைக்கப்பட்டிருக்கு. நாட்டின் முதல் குடிமகளே கோயிலுக்கு போக முடியல, திரௌபதி முர்மு. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிந்த் கோயிலுக்கு வெளியில் மரத்தநிலை ஆகவளத்து சாமி கும்பிட்டு போறார், உள்ள போக முடியல. சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமையில நீ நான் ஏமாத்துறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான் இருக்கிறதே ஒழிய தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் யாரா என்ற கேள்வி எழணும். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இந்த கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை, உரிமை இல்லை. நீ அடிமையாக வாழ்ந்து சாதனை தவிர வழி இல்லை. உன் வரலாறை பார். ஆதியில் நீ யாரடா? குறவனடா, குறவன். குன்றில் வாழ்ந்தாய், குன்றில் வாழ்ந்தாய். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா, மூத்த மொழின்னா தமிழ. கல் தோன்றி மண் தோன்றி இருந்துருச்சு, கல் தோன்றிருச்சு. எது? மலை. அங்கே வாழ தொடங்கிட்டான் தமிழன். ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. தொலைவில் நிற்கிற மனிதனை அழைக்க அப்படின்னு சவுண்ட் விட்டான். அந்த ஒளி இன்று வரை தமிழ்ல இருக்குங்கிறான். அதனால இது ஆதி மொழிங்கிறான். அப்ப நீ எங்க வாழ்ந்த? குன்றில். குன்றில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு இன் ஒளி குறைந்து குறவர்கள் ஆனோம். குறவர் மகள் நாம் எல்லோரும் குறவர்கள் என்போது அந்த திமிர் ஆதி குடியடா, அடிமரத்து வேறடா அப்படிங்கிற திமிர். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாயிடா, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாயிடா. அந்த நிலத்தில் நம்ம இனத்தின் தலைவன் முருகனடா. அதான்டா ஆதிப்பாட்டன் முருகன், நம் முப்பாட்டன். திருமுருக பெருவிழா கொண்டாட காரணாதான்டா. அவன் வள்ளி குரமகளை வள்ளியை மணந்தானடா. கீழே இறங்கி வந்தோம்டா. வேட்டையாடி விண்டதை திண்ட மிருகங்களை ஏன்டா வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம்டா.
காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைடா. ஏண்டா முல்லைன்னு குறிச்சான், சின்ன சின்னதாக முல்லை மலர்களா. அந்த அந்த நிலத்தை குறிஞ்சின் ஏண்டா குறிச்சான், குறிஞ்சி மலர்கள் அடர்ந்து பூத்ததால் அந்த நிலத்தை குறிஞ்சின்னு சொன்னான்டா. நம்ம முன்னோர்கள் இறங்கி வந்தோம் இந்த நிலத்தில், நீ யாரா அங்கே குறவை, இங்கே யாரா, இங்கே யாரு, ஆயர் கோன். ஏன் கோன், அந்த இன் அந்த நிலத்தில் வாழ்ந்த இனத்தின் கூட்ட தலைவனுக்கு ஒரு கோல் செங்கோல் மாதிரி குச்சியை கொடுப்பான், அந்த குச்சி வச்சிருக்கிறதுனால அவன் கோன். நான் ஆடு மாடுகளை மேய்ப்பனால் மேய்ப்பன் ஆயர். அதுக்கு கீழே வந்தண்டா நிலம் பள்ளமாக இருந்தது, உனக்கு தெரியும் நினைக்கிறேன், வயலும் வயல் சார்ந்தவள். அங்கே வந்து மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்தளம் மருத திணை என்ற மருத நிலம் என்று அழைக்கப்பட்டுச்சு. நிலம் பள்ளமாக இருந்துச்சு, அங்கே வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டான். குறிஞ்சி குறவர், குறிஞ்சி மருதம், இந்த நிலத்திற்கு இடையிலே வாழ்ந்த முல்லை நில மக்கள் ரெண்டு நிலத்திற்கும் இடையே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் கோன், கோன் என்றால் அரசன். நிமிந்து சொல், வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரம், கோன் உயர கோல் கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், கோன் என்றால் அரசன். அப்படிதான் வீரன் அழகமுத்து கோன் என்று வந்தது. காரணம் தான் நீ யாதவ கீதவெல்லாம் போட்டுக்காது, கோன் போடு. கோன், நான் கோன், நான் குறவன். இங்கே இருந்து இந்த நிலத்தில் வாழ்ந்ததுனால நிலம் பள்ளம், எல்லாரும் பள்ளர். அப்போ அங்கே தான் நாம் பாண்டியர் ஆகிறோம், அங்கே தான் அரசாட்சி. ஏன்னா நதியை நீரை பார்க்குறோம், குளிக்கிறோம், நாகரிகமடைகிறோம், நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம். அங்கே என்ன செய்கிறோம், உணவுக்கான பொருளை வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்போ குடிப்பெயர் என்ன, வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர். பல்லர் என்பது காரண பெயர், குடிப்பெயர் வேளாளர். ஒவ்வொரு நிலத்துக்கும் தலைவன், மருதத்தினையின் மருத நிலத்தின் தலைவன் யார், வேந்தன், இந்திரன் என்பர் வேந்தன். அங்கே அந்த முல்லை நிலத்தின் தலைவன் யார், மாயோன். மாயோன் யார், பின்னாடி கண்ணன், பிறகு கிருஷ்ணர், திருமால், பெருமாள். மால் என்றால் என்ன, கருப்பு. நான் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். இவர்கள் கும்பிடுகிற சாமியெல்லாம் நீனும் நானும் போட்ட பிச்சையடா, பிச்சை. முருகன், சிவன், மாயோன், திருமால், பெருமாளாம் நாம் கொடுத்த கொடை இந்த பூமிக்கு. சரி, 63 நாயன்மாரில் ஒருத்தன் யாரா, வேற மொழிக்காரன். சிவனுக்கு 63 நாயன்மார் சொல்றா, சிவனடியாரில் ஒருத்தன் சொல்றான். ஆண்டால் பெருமாளுக்கு, திருமாளுக்கு பாடிய பாசுரத்தை பாடி ஆண்டாள் எந்த மொழியில் இல்லாமண்ணா சொல்லு. திருமுருகாற்றுப்படையை பாண்ட நக்கீரன் எதில் பாடினா, திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் எதில் பாடினா, என் முருகன் என் இறையடா, சிவன் என் ஆதி பாட்டனடா. யாரு நினைக்கிறேன், சிவன். உன் ஆதி சிவனே, ஆதி சிவனே பறையன், உலகத்திற்கு நன்னெறியை தவிர்த்து கொடுத்த திருவள்ளுவனே பறையன். நீ வெறும் ஐயன், நான் தான் டைட்டிலோட இருக்கேன், பறை ஐயன். நான் தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவன். சும்மா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த உளவியல் உளவியல் நோயை களைந்து நிமிரு. ஆமா, என்னப்ப அந்த நிமிர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இனம் தானாக விடுதலை அடையும். அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர வேற ஏதாவது பொது தொகுதி கொடுத்துருக்காங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு, திராவிட கட்சிகள் ஜெயலலிதாவது ஒரு தடவை கொடுத்தாங்க. ஐயா தலித் தெளிமலை கொண்டு திருச்சியில் நிறுத்தினாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களில் வந்த ஐயா தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கினாங்க. அந்த அது கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. சபா அவர் கட்சியில் இருக்கும்போது கட்சிக்கு வந்து சமைச்சு கட்சிக்காரங்க போடும்போது தாழ்த்தப்பட்டவருங்கிறனால அவர் வீட்டில் சாப்பிடல, சாப்பிட என்ன என்ன தனவால் ஏன் உணவு செய்யல. அம்மா போன தடவை சமைச்சம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடாமல் போயிட்டாங்கம்மா, சோறெல்லாம் வீணாக போயிடுச்சுமா, ரொம்ப வேதனையாக இருந்ததுமா, இந்த வாட்டியும் சமைச்சனாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியே பண்ணிட்டாங்க. இருங்க நான் பண்ணுறேன், உணவுத்துறை அமைச்சராக போட்டார் ஜெயலலிதா. மாறுபடி கட்சிக்குள்ளே அவமதிப்பு, அவரை சிறுமைப்படுத்தினார்கள் தாழ்த்தப்பட்டவன் என்று. ஜெயலலிதா என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா, நான் உட்பட நீங்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு கேருக்குன்னு ரெண்டு முறை சபாநாயகர் பதவி. உண்மையிலேயே அந்த அம்மாவை நம்ம எவ்வளவுனாலும் பாராட்டலாம். இந்த இடத்துல இந்த இடத்துல இதை எதா திமுக பண்ணியிருக்காடா, அடே ஆதி திராவிட நலத்துறை தவிர வேற கொடுத்தது யாரை சொல்கிறேன். ஆனால் உங்கள் அண்ணன் 2014 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன், 2021 16 தொகுதி நிறுத்தினேன். நீ அண்ணன் வாங்கின ஓட்டுகளை பிரித்து பார், எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் தம்பி தங்கச்சி நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு ஓட்டு அதிகம்.
அதான்டா மாற்றம், அதான் மாற்றம், சமூகம் மாற்றம், அதான் மாற்றம். இந்த வாட்டி பொது தொகுதி ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்காடா? இஸ்லாமியர் கிறித்தவர் ஓட்டை வாங்குகிற திமுக, பாரதிய ஜனதா ஒரு இந்து ஒரு கிறித்தவனு கிடையாது, ஒரு இஸ்லாம் கிறித்தவருக்கு சீட்டு கிடையாது, திமுகலையும் ஒரு கிறித்தவர் இஸ்லாமுக்கு சீட்டு கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு பொது தொகுதி கொடுக்க சொல்லி பார்ப்போம், கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சிறிய பிள்ளைகள் நாம் வட மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, தென் மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, ஆதி தமிழ் குடிகள் கொடுக்குறோம்னா காரணம் என்ன? மாற்றம், சமூக மாற்றம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். சமூக நீதி பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள், போராடுவார்கள், சாதிப்பார்கள். உங்கள் அண்ணனிடம் அதிகாரம் வந்தபோது முதலில் சாதி வாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப இடஒதுக்கீடு. இதை சாதித்து காட்டுவோம், சாதித்து காட்டுவோம். திமுக எடுக்காது, எடுக்க மாட்டார்கள். பிஜேபி எடுக்க விடாது. எல்லாம் வெற்று பசப்பு வார்த்தைகள், நம்பாதே. என் உடன் பிறந்தவனே, ஒரு அடிப்படை கோட்பாடு, அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவது தப்பு, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது தப்பு. இது சமூக நீதி இல்லை, அநீதி என்கிறோம். இதான் நம்ம கோட்பாடு. நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதாண்டா நம்ம சமூக நீதியில் கோட்பாடு. இவ்வளவுதான்டா குடிவாரியா என்ன? நான் கோனார், கோன் நாட்டிலேயே 2 மந்திரி பதவி கொடுத்துருக்க, ஆனால் உங்க வீட்டிலேயே 2 மந்திரி பதவி எடுத்துக்கிட்ட. என்ன சமூக நீதி, என்ன இடஒதுக்கீடு? நான் தேவர், கல்லருக்கு 1, மரவருக்கு 1, அகமடருக்கு 1, 3 முடிச்சிட்டா என் எண்ணிக்கை என்ன? என் எண்ணிக்கை என்ன? அப்போ இது சமூக அநீதி. இதற்கு போராடியவர் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள். மறந்துடாத தம்பி தங்கைகளே, அந்த மகனை நீ மறந்துடாத. மண்டல் கமிஷன் கொண்டு வந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த பெருந்தகை நம்ம ஐயா ஆனமுத்தவர்கள். அதற்கு பிறகு அந்த கோட்பாட்டை உறுதியாக பற்றி கொண்டு பயணித்த பெருந்தகை நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்கப்புறம் அந்த கோட்பாட்டை உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் தான். இதெல்லாம் கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்தணும்.